ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு க்ரோ ஆப் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்முடைய ஹோல்டிங்ஸை வந்து, அதாவது நம்ம ஸ்டாக் பண்ண அந்த ஹோல்டிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல் பண்ணிட்டோம். உதாரணத்துக்கு ஒரு 10,000 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்டாக்கை சேல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த அமௌண்ட் வழக்கமாக உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுடைய வேலெட்டில் வந்து போய் ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு ஹோல்டிங் சேல் பண்ணியிருக்கேன், காட்டுறப்பாருங்க. என்னோடய செல்லிங் அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அதாவது 10,841 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டிங் வந்து நான் சேல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஆனால் ஆக்சுவலாக என்ன இருக்கணும், இந்த அமௌண்ட் வந்து என்னோடய வேலெட்டில் வந்து வந்திருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து என்னோடய வேலெட் எவ்வளோ அப்டேட் ஆகிட்ருக்கு அப்படின்னு பாருங்கள், 10,841 ரூபாய்க்கு என்னோடய வேலெட்டில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8979, ஓகே, கிட்டத்தட்ட 1900 வரைக்கும் கிட்டத்தட்ட சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலை. ஓகேங்களா? ரிசீவ் ஆகலை. இப்போ இது வந்து எதாவது ட்ரபுளா இல்லை எதாவது அமௌண்ட் டெபிட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடையாது. நானும் அந்த மாதிரி ஒரு ட்ரபுள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அனலைஸ் பண்ணதில், இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரூலில் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காட்டுற பாருங்கள். இப்போ நீங்களே வந்து இதை வந்து நீங்கள் போய் செக் பண்ணிக்க முடியும். இந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டு, அந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எதில் ட்ரபுள் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது, இப்போ ஸ்டாக்கு, ஸ்டாக்கில் மை ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் சேல் பண்ண ஹோல்டிங். ஓகேங்களா? இப்போ அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களை வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீடு ஹெல்ப்பு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் நீங்கள் பண்ண அந்த ஆர்டரில், சாரி, நீங்கள் சேல்ஸில் வந்து எந்த மாதிரி ட்ரபுள்ஸ் உங்களுக்கு ட்ரபுள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சொல்யூஷன் என்ன பாருங்கள், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று தான் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி இருக்க லாஸ்ட்டுக்கு ஒரு முன்னாடி ஒரு அப்டேட் இருக்குது பாருங்கள், வைஸ் 20% ஆஃப் செல் அமௌண்ட் பிளாக்கட் இன் மை க்ரோ பேலன்ஸ். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ கரெக்டாக வந்து எனக்கும் அப்படி தான் நான் கால்குலேட் பண்ணல, கிட்ட 20% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அமௌண்ட் பிளாக் பண்ணியிருக்காங்க. இந்த ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்களுடைய ஒரு ரூல்ஸில் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஆஸ் பர் செபி 20% ஆஃப் யுவர் செல் அமௌண்ட் இன் பிளாக்கட் டில் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர் டிரான்சாக்ஷன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண நெக்ஸ்ட் டே தான் இது என்னாகும், இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு உங்கள் வேலெட்டுக்கு திரும்ப வந்து ரீஃபண்ட் ரீலோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அதோட ரூல். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு உங்களுக்கு ட்ரபுள் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் பண்ணக்கூடாது, இல்லை இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்து எனக்கு கரெக்டாக இந்த T+1 டேயில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சு, என்னோடய வேலெட்டில் போட்டுட்டாங்க அப்படின்னா அதையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணுறேன், இல்லை மெசேஜில் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கொடுக்கணும் சம்மந்தமாக அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இல்லை ஏதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.